Welcome to NEET Preparation Tamil. Hello everyone, welcome to NEET Preparation Tamil. In this video, we will talk about coordination compounds terms. Okay, so what terms are there? We will talk about first, we will talk about ligand. Ligand terms are there. Okay, so ligand terms are there. First, ligand is there. First, okay, so ligand இப்படி இருக்குன்னா மெட்டலுக்கு அது எலக்ட்ரானை கொடுக்குது. இதுதான் வந்து பேசிக்காக லிகாண்ட். ஓகே, ஆனால் அது எப்படி கொடுக்குது, எத்தனை எலக்ட்ரான் கொடுக்குது அப்படின்றத பேசிஸில் வச்சு நாலு டைப் ஆஃப் லிகாண்ட் இருக்குது. ஓகேயா, ஸோ இப்போ நம்ம அந்த நாலு டைப்பையும் ஒன்று ஒன்றா பார்ப்போம் வித் ட்ரிக்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மோனோடென்டேட். பேர்லேயே இருக்குது மோனோ அப்படின்னா என்னது, ஒன்று. ஓகே, ஸோ இது என்ன பண்ணுறதுன்னா இந்த லிகாண்ட் இருக்குது, நான் வந்து ஒரே ஒரு எலக்ட்ரான் பேர் தான் மெட்டல்கிட்ட கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுது. ஸோ இதுதான் வந்து மோனோடென்டேட் லிகாண்ட். சிம்பிள். இப்போது எக்ஸாம்பிள்ஸ்லாம் அடுத்து பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட் இது என்னதுன்னு புரிஞ்சுக்கோங்க. இப்போ பைடென்டேட் லிகாண்ட் இதுலேயும் பேர்லேயே இருக்குது. பைனா என்ன, ரெண்டு. பைனா ரெண்டு. ஸோ இதுலேயும் வந்து பேர்லேயே இருக்குது. இந்த லிகாண்ட் வந்து நான் ரெண்டு எலக்ட்ரான் பேர் மெட்டல்கிட்ட கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுது. ட்ரைடென்டேட்னா மூணு கொடுக்கும், டெட்ராடென்டேட்னா நாலு கொடுக்கும், ஹெக்ஸாடென்டேட்னா ஆறு கொடுக்கும். அதை வந்து புரிஞ்சுக்கோங்க. இப்போது வந்து கீலேட்டிங் லிகாண்ட். கீலேட்டிங்லேயும் பேரில் இருக்குது. பேரில் என்ன இருக்குது, சி. சி இருக்கா, சி. இது வந்து சி ஷேப் லிகாண்ட் மாதிரி. ஓகேயா, இது எப்படி இருக்கும்னா ஒரு சி ஷேப்பில் இருக்கும். சி ஷேப்பில் இருந்து அதை என்ன பண்ணணும்னா மெட்டல்கிட்ட வந்து எலக்ட்ரான் வந்து எப்படி கொடுக்குது, இந்த இடம் ஒன்று இருக்கும், இந்த இடம் ஒன்று இருக்கும். இதுவும் வந்து ஒரு வகையில் ஒரு பைடென்டேட் லிகாண்ட் தான். ஓகேயா, ஸோ இது எப்படி கொடுக்கும்னா மெட்டல்கிட்ட நான் இப்படி ஒன்று கொடுப்பேன், இப்படி ஒன்று கொடுப்பேன் மெட்டல்கிட்ட அப்படின்னு சொல்லுது. ஓகே, ஸோ இது மெட்டல்கிட்ட இப்படி ஃபார்ம், இப்படி கொடுக்கும்போது இந்த மாதிரி கொடுக்கும்போது இது என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா ஒரு ரிங் மாதிரி ஃபார்ம் ஆயிருது. இந்த மெட்டலுக்கும் லிகாண்டுக்கும் நடுவில் ஒரு ரிங் மாதிரி ஃபார்ம் ஆயிருது. ஸ்டெபிலிட்டி வேறு லெவலில் இருக்குது இந்த காம்பவுண்டுக்கு. கீரேட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டெபிலிட்டி வேறு மாதிரி, வேறு லெவல் ஸ்டெபிலிட்டியில் வரும். ஓகேயா, ஸோ இதுதான் சி ஃபார் கீலேட்டிங், சி ஷேப் லிகாண்ட் வருது. ஓகேயா, ஸோ அடுத்த லிகாண்ட் வருவோம் ஆம்பிடென்டேட் லிகாண்ட். ஆம்பிடென்டேட் லிகாண்டும் வந்து எப்படி இருக்கும்னா சி ஷேப்லேயே வச்சுக்கோங்களேன், சி ஷேப்பில் இருக்கட்டும். ஓகேயா, ஸோ சி ஷேப்பில் இருக்குது, சி ஷேப்பில் இருக்குது, மெட்டல் இங்கே இருக்குது. ஆனால் பேர்லே, இங்கேயும் பேர்லே இருக்குது பாருங்க, அம்பி. அம்பின்றது அந்த அனியன் படத்தில் வரும்ல, அனியன் படம், அதில் அம்பி வந்து ரெண்டு பர்சனாலிட்டி இருக்கும். ஆனால் ஒரு டைமில் ஒரு பர்சனாலிட்டி தானே இருக்கும், அது மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு டைமில் ஒரு இதுதான் கொடுப்பேன், இதாலேயும் இந்த இடத்துல இதாலேயும் கொடுக்க முடியும். இதோ இது மாதிரி, இது ரெண்டுமே ஒரே நேரத்தில் கொடுக்குது பாருங்க. ஆனால் இந்த இடத்துல இது ஒன்று தான், இது ஒன்று தான் கொடுக்குது, இது வந்து கொடுக்காது. இது கொடுக்காத டைமில், இது கொடுக்காத டைமில் இது கொடுக்கும். ஓகேயா, ஸோ இதுதான் வந்து ஆம்பிடென்டேட் லிகாண்ட். ஆம்பிடென்டேட்னா என்னது, அம்பி மாதிரி. ஒரு நேரத்தில் ஒரு பர்சனாலிட்டி தான் இருக்கும், ஆனால் மொத்தமாக அதுக்கிட்ட ரெண்டு பர்சனாலிட்டி இருக்கும். கரெக்டாக, ஸோ இதுதான் வந்து ஆம்பிடென்டேட் லிகாண்ட். ஸோ ட்ரிக்கோட இருக்குது, மோனோனா ஒன்று, பைனா ரெண்டு, கீலேட்டிங்னா ரெண்டு தான், ஆனால் சி ஷேப்பில் கொடுக்கும் ரிங்கு. சி ஃபார் கீலேட்டிங், சி ஃபார் அந்த சி ரிங் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். ரிங் இருந்தால் ஸ்டெபிலிட்டி வேறு லெவலில் இருக்கும். ஆம்பிடென்டேட்னா அட் அ டைமில் ஒன்று தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். ஒரு அப்புறம் அந்த எக்ஸாம்பிள்ஸோட ஒரு ஒரு லிகாண்டையும் எப்படி நேம் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நாமன்க்ளேச்சருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஓகே கைஸ், இது வந்து ஃபிஃப்த் டைப் ஆஃப் லிகாண்ட். இது என்னதுன்னா ஃப்ளெக்சிடென்டேட் லிகாண்ட். இதுலேயும் பேர்லேயே இருக்குது, ஃப்ளெக்சிபிள், ஃப்ளெக்சிபிள். ஓகேயா, இப்போ இந்த லிகாண்ட் எப்படி எப்படி இருக்குன்னா பேர், இந்த லிகாண்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கலாம் அப்படின்னா இமேஜின் பண்ணி பார்ப்போம். இ மாதிரி இருக்கும், ஆனால் டபுள் சைட் இ, டபுள் சைட் இ, அதாவது இப்படி. ஓகே, ஸோ இது எப்படின்னா ஆறு லிகாண்ட், ஆறு ஆறு டொனேட் பண்ணலாம், ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ். ஸோ மெட்டல் எப்படி இருக்குன்னா ஆறுமே டொனேட் பண்ணலாம். ஓகே, ஆறுமே டொனேட் பண்ணச்சாங்க, பண்ணுறதுக்கான பொட்டென்ஷியல் இருக்குது. ஆறுமே வந்து டொனேட் பண்ணுறதுக்கான சக்தி இதுக்கு, இந்த லிகாண்டுக்கு இருக்குது. ஆனால் இது டொனேட் பண்ணுமா, பண்ணலாம், பண்ணாமையும் போகலாம். அதுதான் வந்து ஃப்ளெக்சிடென்டேட். ஃப்ளெக்சிடென்டேட்னா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும்னு அர்த்தம். ஒரு இப்போ ஃப்ளெக்சிபிள்னா என்னது, இழுக்கலாம், இல்லை எவ்வளோ தூரத்துக்கு வேணாலும் போகலாம். அதாவது தேவைப்பட்டால் ஆறும் டொனேட் பண்ணலாம். ஆனால் எனக்கு மெட்டல் வந்து எனக்கு ஆறுலாம் தேவையில்லப்பா, எனக்கு நாலு இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னால் நாலும் சொல்லி டொனேட் பண்ணும். ஸோ இது ரெண்டும் டொனேட் பண்ணாமல் விட்டு இது மட்டும் டொனேட், இந்த நாலும் டொனேட் பண்ணும்.
இப்போ எனக்கு மூணே போதும்ப்பா அப்படின்னு சொன்னால் மூணு டொனேட் பண்ணும் அது மாதிரி தான் வந்து ஃப்ளெக்ஸி டெண்டேட். இதே இது வந்து இதை வந்து ஆறு டொனேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போது சல்ஃபேட் அயான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சல்ஃபேட் அயான் SO4 2-, இது வந்து ஒன்றும் டொனேட் பண்ணலாம் ரெண்டும் டொனேட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒன்று டொனேட் பண்ணலாம் இல்லை ரெண்டு டொனேட் பண்ணலாம். இது வந்து EDTA-4 இது பார்த்திங்கன்னா இது வந்து நாலு டொனேட் பண்ணலாம் இல்லை அஞ்சு டொனேட் பண்ணலாம் ஆறு டொனேட் பண்ணலாம். அதாவது இந்த டபுள் இ ஸ்ட்ரக்சர் மாதிரி இதுதான் இந்த டபுள் இ ஸ்ட்ரக்சர். ஓகே ஸோ ஓகே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ளெக்ஸி டெண்டேட்னு என்னென்னு வச்சுக்கோங்க, சல்ஃபேட் அயான் அப்புறம் EDTA. ஓகே ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவுக்கு ஒரு ரேட்டிங் போடணும்னா 1-10 வரைக்கும் என்ன போடுவீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. அதோடு சேர்த்து உங்களுக்கு அடுத்து என்ன லெசன் நடத்தணுன்னாலும் அந்த லெசன் பேரை மட்டும் கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி என்ன எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் போட்டுருங்க. ஓகே அண்ட் மறக்காமல் என்னோட இந்த அதர் பிளேலிஸ்ட்ஸ் அண்ட் வீடியோஸையும் பார்த்துருங்க. ஆல் தி பெஸ்ட், கிராக் நீட்.